அன்பார்ந்த நேர்களை வருகிற சனிப்பெயர்ச்சியானது ஜனவரி பதினேழாம் தேதி நிகழ உள்ளது இந்த சனிப்பெயர்ச்சியால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதனை ஒரு வரியில் காண்போம் முதலாவதாக மேஷராசி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியின் போது பதினொன்றாம் இடத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க உள்ளார் இது உங்களுக்கு லாப சனி காலமாகும் ஆக இந்த பொழுது உங்களுக்கு சனி பகவான் தொண்ணூறு சதவீத நன்மையான பலன்களை மட்டுமே வழங்கப் போகிறார் இருப்பினும் பத்து சதவீத தீமையான பலன்களையும் வழங்குவார் இந்த காலகட்டத்தில் விவேகத்துடன் செயல்படுவது மிக மிக அவசியம் இரண்டாவதாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் சனி பகவான் ஆக இது உங்களுக்கு கர்ம சனி காலகட்டமாகும் இந்த சனி சனிப்பயிற்சியில் உங்களுக்கு பாதிப்பு குறைவாகத்தான் இருக்கும் கவலை வேண்டாம் அதேபோல உங்களது தொழில் மேலும் மேலும் வளர்ச்சி அடையப் போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த போது உங்களுக்கு சனி பகவான் எழுபது சதவீத நன்மையான பலன்களையும் முப்பது சதவீத தீமையான பலன்களையும் வழங்குவார் அடுத்ததாக மிதுன மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு சனி பகவான் பயிற்சியாக உள்ளார் ஆக இது உங்களுக்கு பாக்கிய சனி காலகட்டமாகும் இந்த பயிற்சிக்குப் பிறகு உங்களுக்கு அஷ்டம சனி முடிவடைகிறது இந்த பயிற்சி காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல பலன்களை பெற்றுத்தரப்போகிறது மேலும் சனி பகவான் இந்த பயிற்சியில் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீத நன்மையான பலன்களையும் இருபத்தி ஐந்து சதவீத தீமையான பலன்களையும் வழங்குவார் அடுத்ததாக கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார் ஆக இது உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டமாகும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் அதிகம் உண்டாகலாம் எனவே அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கவும் மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறுபது சதவீத நன்மையான பலன்களையும் நாற்பது சதவீத தீமையான பலன்களையும் வழங்குவார் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியின் பொழுது ஏழாம் இடத்தில் அதாவது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் சனி பகவான் ஆக இது உங்களுக்கு கண்டகசனி காலகட்டமாகும் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவு மற்றும் நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடு ஏற்படும் இந்த பயிற்சியின் பொழுது உங்களுக்கு சனி பகவான் ஐம்பத்தைந்து சதவீத நற்பலன்களையும் நாற்பத்தி ஐந்து சதவீத தீமையான பலன்களையும் வழங்குவார் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசி என்பவர்களுக்கு ஆறாம் இடமான ரணகுணஸ்தானத்தில் பயிற்சியாக போகிறார் சனி பகவான் ஆக இது உங்களுக்கு ரோக சனி காலகட்டமாகும் இந்த சனி பயிற்சியின் போது உங்களுக்கு பாதிப்பு குறைவாகத்தான் இருக்கும் கவலை வேண்டாம் அதே இது உங்களுக்கு யோகமான காலகட்டமாகவும் அமையப்போகிறது இந்த பயிற்சியின் போது உங்களுக்கு சனி பகவான் எண்பத்தி ஐந்து சதவீத நற்பணையான பலன்களையும் பதினைந்து சதவீத தீமையான பலன்களையும் வழங்குவார் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார் ஆக இது உங்களுக்கு பஞ்சம சனி காலகட்டமாகும் இந்த சனி பயிற்சியின் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிவடையப் போகிறது அதேபோல் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் காலகட்டமாகவும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது இந்த பயிற்சியின் பொழுது உங்களுக்கு சனி பகவான் எழுபத்தைந்து சதவீத நன்மையான பலன்களையும் இருபத்தி ஐந்து சதவீத தீமையான பலன்களையும் வழங்குவார் அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்களுக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் பயிற்சியாக போகிறார் சனி பகவான் ஆக இது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலகட்டமாகும் இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கப் போகிறது ஆக இந்த காலகட்டத்தில் உங்களது பூர்வீக சுத்திகள் மூலம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது அந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சியின் பொழுது சனி பகவான் உங்களுக்கு எழுபது சதவீத நன்மையான பலன்களையும் முப்பது சதவீத தீமையான பலன்களையும் வழங்குவார் அடுத்ததாக

சனி கடைசி பகுதியில் இருக்கிறீர்கள் ஆக இது மிக மிக நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே அமையப்போகிறது இந்த பேச்சின் பொழுது சனி பகவான் உங்களுக்கு எழுபது சதவீத நன்மையான பலன்களையும் முப்பது சதவீத தீமையான பலன்களையும் வழங்குவார் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு ஒன்றாம் இடமான ஜென்மஸ்தானத்திற்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவான் ஆக இது உங்களுக்கு சனி காலகட்டமாகும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் ஏழர் சனியின் மத்திம பகுதியில் இருக்கிறீர்கள் எனவே எந்த விஷயத்திலும் நிதானமாக இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு அறுபத்தைந்து சதவீத நற்பலன்களையும் நாற்பத்தைந்து சதவீத தீமையான பலன்களையும் வழங்குவார் இறுதியாக மீனராசி மீனராசிக்கு லாப சனி முடிந்து விரைய சனி தொடங்கப் போகிறது ஆக இது உங்களுக்கு ஏழர் சனி ஆரம்பமாகும் விரைய சனி ஏழரை சனியின் முதற்கட்டமாக இருக்கிறது இது ஒரு ஜாதகத்தில் இரண்டரை ஆண்டு ஆட்சி பெற்று செய்ய போகிறது இந்த சனி காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படும் எனவே பொருளாதார விஷயத்தில் நிதானமாகவும் முடிவெடுப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு எழுபத்தை இருபத்தைந்து சதவீத தீமையான பலன்களையும் வழங்குவார் காரணம் சனி உங்களது ஆட்சிநாதன் நன்றி